பட்டிமன்றத்தை பொறுத்தவரையில் தொடக்க பேச்சாளருக்கு ரொம்ப நெருக்கடி. விளையாட்டுக்கு சொல்லலிங்க, அந்த இடத்துல உட்கார்ந்தவங்களுக்கு தான் தெரியும். அது பட்டிமன்றன்றது ஒரு வேள்வி மாதிரி, அதை ஒழுங்காக செஞ்சால் ஒழுங்காக அமையும். ஏன்னா இந்த பீடத்தில் வந்து உட்கார வைக்க உட்கார்றதுன்றது லேசான விஷயம் இல்லை சார், இறைவன் கொடுத்த பிரசாதம் அது. விளையாட்டில் நான் உள்ளபடி ஆத்மார்த்தமாக சொல்கிறேன், என்னிடத்தில் என்னுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் சொந்தம் இருந்தால்தான் இறைவன் இங்கே உட்கார வைப்பான். அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு ஒழுக்கமும் எனக்கு ஆண்டவன் கொடுத்த சொத்தாக்கி கொண்டால்தான் உட்கார முடியும். ரொம்ப அழகாக பேசுகிறேன். அந்த முதல்ல பேசுகிறது மகா கஷ்டம், எதிரியே இல்லாமல் உருவாக்குறது. சக்க போர்டு போட்டிருக்காங்க ஜெயஸ்ரீ, ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. ஒன்று செய்தி வேறு சொன்னாங்க, 70 வயசு ஆனதும் அந்த தாத்தாவுக்கு பாட்டியை நினச்சி இன்னும் கண்ணீர் ஓடுறாரு. 76 வயசில் சீர்காழிக்கு நான் போயிருந்தேன், ஒருத்தர் தோட்டத்தில் அது பெரியவர் தண்ணி விட்டுங்கிறார் செடிக்கெல்லாம், நான் உட்காந்துங்கிறாங்க அவரை பார்க்குறதுக்காக. சம்சாரத்தை கூப்பிடுறாரு, என் செல்லம், என் ராஜாத்தே, என் பட்டு வாமா அப்படின்னார். யார் பாட்டிய? என் செல்லம் ராஜாத்தி பட்டுன்னும் போது எனக்கு யாரை தாத்தாத்தை கூப்பிட்றீங்க? பேத்தியான் இல்லைப்பா, என் சம்சாரத்தை கூப்பிட்றேன். அது 68 வயசு தள்ளாடி வருது. என்னையா பாசம், என்னையா அன்புன்னு பாட்டி போன பிறகு தாத்தாவை கேட்டேன், அவ்வளோ பாசமாக தாத்தா இன்னும் உனக்கு என்ன? நீ வேற 3 வருஷமாக அவள் பேர் மறந்து போச்சுரா எனக்கு, நான் இப்படி தான் கூட்டு காலத்தை ஓட்டிங்கிறேன்னாரு. அது ஒரு ஒவ்வொருத்தருக்கும் அமையிறத பொறுத்து இருக்குது. அது இந்த பக்கம் பார்க்குற அன்பு ஜாலியாக சிரிச்சிங்கிறார். அந்த புள்ள பேச 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 சந்தோஷப்படுறார். உடன் பிறந்த சகோதரி உயர் வார்த்தைகளை அள்ளி வைக்கிற போது மூத்த பிள்ளைக்கு அவ்வளவு முகம் மலரும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அன்பு அப்படியே உட்கார்ந்து அந்த மகிழ்ச்சியாக பார்த்துங்கிறார். ஏன்னா காரணம், இதையெல்லாம் மறுக்கிற ஆயுதம் என்னிடத்தில் இருக்கிறது என்று நம்மளை காப்பாற்றுறதுக்காக வராரு. ஆண்கள்லாம் ஒரு கைத்தட்டில் கொடுங்க. கங்கையாறு, கங்கையாறு சிவனாறு தலையில் வைத்தாறு, அவர் பிள்ளையாறு முருகனாறு கொண்ட முகமாறு, முல்லை பெரியாறு பாலாறு அதில் தான் இப்பொழுது கோளாறு, என்னை பெற்றாறு போல் இங்கு உற்றாறு நடுவனாறு, ஆண்களை பற்றி பேசுமாறு பணித்தாறு, மற்றாறு போல் இந்த சிற்றாரும் இலக்கிய உலகத்தில் வற்றாறாகாமல் வரலாறு படைக்க திருத்தணி மக்களே நீங்களெல்லாம் கைதட்டி ஆதரிக்குமாறு கேட்டு. தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் நாளில் முத்திரை பதிக்கும் அற்புதமான பட்டிமண்டபத்தை ஏற்பாடு செய்திருக்கிற எல்டிவி நிறுவனத்தாருக்கும் இல்லங்களிலுமிருந்து தமிழ்கூறும் நல்லுலகத்தின் அனைத்து பகுதியிலிருந்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற சுவஞ்சர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு தமிழ் வாழ்த்துக்களை சொல்லி, அகிலத்தின் அனைத்து நாடுகளிலும் அன்னை தமிழ் உணர்வை சின்னத்திரையின் வாயிலாக விதைத்து வருகிற வண்ணத்தமிழ் நாயகனாக 36 ஆண்டு காலம் பணியாற்றி ஏழை எளிய மாணவர்களுக்கு தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி அவர்களை படிக்க வைத்த காரணத்தால் அந்த மாணவர்களுடைய சிறப்புக்கும் வாழ்வின் ஏற்றத்திற்கும் காரணமாக இருந்ததனால், மேதகு ஐயா அப்துல் கலாம் அவர்களிடத்திலே ராஷ்டிரபதி பவனிலே தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற பண்பறிந்த பட்டிமண்டப நடுவர் ஐயா அவர்களை விட்டு கொடுப்பதிலும் அனுசரித்து போவதிலும் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா என்கிற இந்த பட்டிமண்டபத்தில் நடுவர் பொறுப்பினை ஏற்று ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் ஒரு அர்த்தநாரீஸ்வரராக அமர்ந்திருக்கிற நடுவர் அவர்களே, அருமை சகோதரி ரெண்டு கட்டான்ற இல்லை இல்லை நடுவர் அவர்களே, அற்புதமாக மகிழ்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிற பெருமக்களே, அருமை சகோதரியார் பேராசிரியர் ஜெயஸ்ரீ வந்தார். சிவபெருமான் இருக்கிறாரே, அந்த சிவபெருமானுக்கு பெண் குழந்தை இல்லையே, 2 ஆண் குழந்தை இருந்ததுனால் ஒரு மாம்பழத்துக்காக விட்டு கொடுக்காமல் இருந்தார்களே என்று வருத்தப்பட்டார். ஆனால் நடுவர் அவர்களே, ஆண் கடவுளையா கடவுள்கள் யாராவது விட்டு கொடுத்திருக்கிறார்களா என்று கேட்டார். நடுவர் அவர்களே, எங்கள் சிவபெருமான் தன் உடலின் பாதியே பார்வதிக்கு விட்டு கொடுத்தவர் தான்.
அவர் பாதியை விட்டு கொடுத்தார், நம்ம மீதியை விட்டு கொடுத்துட்டோம். நடுவரவர்களே, தலையை கங்கைக்காக விட்டு கொடுத்தார். நம்முடைய திருமால் லட்சுமிக்காக இதயத்தையே விட்டு கொடுத்தார். வாழ்க்கை முழுவதும் விட்டு கொடுத்திருப்பது ஆண்கள் தான். இந்த அரங்கத்திலே ஒரு சாட்சி, நான்கு சேர முன்னாடி போட்டாங்க, ஆண்கள் நாலு பேர் உட்காந்துருந்தாங்க, பாவம் பெண்கள் வந்தாங்க, இடத்த விட்டு கொடுத்துட்டு அவங்க பாட்டு ஓரம் போய் நிற்கிறார்களே, இதிலிருந்தே தெரிகிறது. நடுவர் கேட்டார், தம்பி ஆண்களா பெண்களாங்கிற பட்டி மண்டபத்தில் ஆண்கள் நீ பேசுறியான்னு கேட்டார். நான் சொன்னேன், காலகாலமாக விட்டு கொடுத்தே பழக்கம் ஆயிடுச்சு, ஜெயஸ்ரீயே பேசட்டோம்னு முதல்ல பேசுறதுக்கு நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம். நடுவரவுகளே, அடே எங்கள் அப்பா என்ன மாதிரி பேச்சு, ஜெயஸ்ரீ பேசினார்னா அந்த சிந்தமிழ் நடை அனைவருடைய சிந்தையும் கொள்ளும். ஆனால் சொன்னார், நாங்கள் பெண்கள் பார்த்தீங்களா, பத்து மாதம் சுமக்கிறோம், குழந்தையை பெற்றெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அம்மா நீங்கள்னா பத்து மாதம் சுமக்கிறீங்க, இந்த திருத்தணி மெயின் ரோட்டில் நாளை காலையில் போய் பாருங்கள், அவன் ஆண்டு கணக்காக சுமந்து இறக்க வைக்க முடியாமல் நடந்துட்டு போயிட்டுக்கிறானே, எங்கள் சும பெரிய சுமம்மா. அப்படியே எங்கள் அப்பா அப்புறமா சொல்கிறாங்க, நாங்கள் பட்டு புடவை கட்டின்னு இருக்கிறோம், அது உங்களுக்கு பெருமை அல்லவா, அவன் லோல் பட்டு லொங்கல் பட்டு கஷ்டப்பட்டு துயரப்பட்டு உங்களுக்கு பட்டு வாங்கி கொடுக்குறானே, அதான் காரணம். நடுவுறவுகளே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுப்பவன் யாருன்னா ஆண்கள் தான். அதனால் தான் ஒரு பழமொழி சொன்னான், விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லைன்னா. யாராச்சும் விட்டு கொடுப்பவள் கெட்டு போவதில்லைன்னு சொல்கிறாங்களா, என காலகாலமாக இவன் தான் விட்டு கொடுக்கிறான், விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லைன்னு சொன்னான். நான் ஒன்று சொல்கிறேன், இந்த போன வாரம் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வுகள் முடிவு வெளிவந்தது, மார்க் லிஸ்ட் நான் தான் வாசித்தேன். பார்த்தீங்கன்னா முதல் மூன்று இடம் பெண்கள், ஐந்து தங்கப்பதக்கங்கள் பெண்கள் வாங்கினாங்க. பையங்களை பார்த்து கேட்டேன், ஏண்டா முதல் மூணு இடமும் பெண்கள் வாங்கிட்டாங்க, மாணவிகள் ஐந்து தங்கப்பதக்கங்களும் வாங்கிட்டாங்க, தம்பியும் நீ உன் நிலைமை என்னாச்சுன்னா, விட்டு கொடுத்துட்டு சாருன்னுதான், விட்டு கொடுத்துட்டு சாருன்னா. இப்படி எல்லாவற்றையும் விட்டு கொடுப்பவர்கள் ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள். நடுவர்களே, நான் கேட்குறேன், என்னைக்காச்சும் ஆண்கள் குறை சொல்லியிருக்கானா? போன வாரம் சேலத்துக்கு ஐயா கூட்டினு போனார், நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரேன், வேலூரில் எப்போவுமே கடுமையான வெயில், அன்னைக்கு இல்லை மாலை ஒரு சட சட மழை, மழை பெஞ்சிச்சு கரண்ட்டு கட்டு, பெண்கள்லாம் சீரியலுக்கு கூட பார்க்க முடியாமல் சீரியஸாக வெளியே உட்காந்து பேசியிருந்தாங்க. நான்கு பெண்கள் பேசியிருந்தாங்க, நாலு பேரை கல்யாணம் முடித்தவங்க, நாலு பேரை கல்யாணம் பண்ணவங்களாச்சே என்ன பேச, பொட்டு கேட்குற பழக்கம் இல்லை. அன்னைக்கு நின்று காதில் விழுந்துச்சு, ஒரு அம்மா சொல்லிச்சு, போயும் போயும் ஒரு பள்ளிக்கூட வாஜாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மோசமாக போச்சுடின்னு, பக்கத்தில் அக்கா இன்னாடி ஆச்சுது, ரசத்தில் உப்பு போடணும்னா கூட பெஞ்சு மேலே ஏறி நில்லுங்கிறான், ஹோம்ஒர்க்கெல்லாம் ஒழுங்காக செஞ்சியான்னு கேட்குறான். ரெண்டாவது ஒரு அக்கா சொல்லிச்சு, நீனா பரவாயில்லடி, நான் ஒரு பஸ்ஸு கண்டக்டரை கல்யாணம் பண்ணிக்கினேன், வேலைக்கு போகும்போது டிஃபன் கேரியரில் சாப்பாடு செஞ்சு படியில் நின்று டாட்டா சொல்கிறேன், படியில் நிற்காத உள்ளே போ, படியில் நிற்காத உள்ளே போ, படியில் நிற்காத உள்ளே போங்கிறான். மூணாவது ஒரு அக்கா சொல்லிச்சு, நடுவர்களே அங்கே தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும், அக்கா வாழ்க்கை பிடிக்கிறான். அது ஏண்டி கேட்குறேன், நான் ஒரு பட்டி மண்டபம் நடுவரை கல்யாணம் பண்ணிக்கினேன், ராத்திரி 12 மணிக்கு தீர்ப்பு சொல்லிட்டு வந்து வீட்டில் அன்பு குழந்தையே அருமை மனைவியே உண்டு விட்டாயா உறங்கி விட்டாயின்னு கட்ட குரலை கத்தி உசுர வாங்குறாருக்கா, எப்படி அடக்கிறேன்னு, சால்வை ஒன்று போத்துற சைலண்டாக படுத்துறாரு. நடுவரவில் நான் உங்களை சொல்லலை, ஏன்னா நான் காலையில் 4 மணி தான் போகிறேன். நாலாவது ஒரு அக்கா சொல்லிச்சு, அக்காவும் வாழ்க்கை எப்படிக்கா, அரசாங்க வேலைன்னு ஒரு ஃபயர் ஆஃபீஸ்காரரை கல்யாணம் பண்ணிக்கிறேன், தீயணைப்பு நிலையத்தில் வேலை செய்கிறவர், 10 நாளாக கொலப்பட்டினியாக கடந்து சாகரண்டி, ஏங்கான்னு அடுப்பை பற்ற வைக்கிற ஃபயர் ஃபயர்னு தண்ணி ஊற்றி அணைச்சி போடுறாங்கக்கா. நடுவரவுகளே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் விட்டு கொடுக்குறேன். நான் கேட்குறேன், நடுவரவுகளே, என்னுடைய நண்பன் காதலிச்சான், உயிருக்குயிராக காதலிச்சான், கல்யாணம் ஆச்சு, அவன் காதலிச்ச பெண்ணுக்கு கோயம்புத்தூரில், இவனுக்கு எங்கே ஆச்சுன்னா சென்னையில், ஏண்டான்னு கேட்டேன், விட்டு கொடுத்துட்டேன். எதுக்காகடா விட்டு கொடுத்தனா, பின்னாடி எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள், அவளுக்கு திருமணம் முடிப்பதற்காக என் காதலியே விட்டு கொடுத்தேன் என்று சொல்லுகிறான்னா, விட்டு கொடுக்குற எண்ணம் யாருக்கு இருக்குதுன்னா ஆணுக்கு இருக்குதுங்க. நடுவர்களே பார்த்தீங்கன்னா, என் நட்பை விட்டு கொடுக்குறான், நட்போடு இருப்பான், கல்யாணம் பண்ணின்னு வருவான், ஏன் அவன் ஃப்ரெண்டாக ஏன்னா, ஆமாம் நான் அவன் பார்வையே சரியில்லையேன்னு, அன்னையிலேருந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கே சேர்க்க மாட்டான். இப்படி நட்பையும் விட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நடுவர்களே நான் ஒன்று சொல்கிறேன், முத என கல்யாணம் ஆனத்துலேருந்து நான் விட்டு கொடுத்தேங்க, கல்யாணம் முடித்து தாலி கட்டிய பிறகு அந்த பானையில் ஒரு குடத்தில் மஞ்சள் தண்ணியை கலக்கி 2 மோதிரத்தை போட்டு மாப்பிள்ளை பொண்ணு எடுன்னு வாங்க,
மாப்பிள்ளையும் பொண்ணையும் அந்த குடத்தில் கையை விட்டு எடுன்னு சொல்லுவாங்க. எடுக்கும்போது யார் எடுக்கிறாங்க வெற்றின்னு பார்த்த உடனே அவர் என்ன பண்ணா, நானும் கையை விட்டேன், என் மனைவியும் கையை விட்டான். ரெண்டு பேர் இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ண, முதல் முதல்ல நம்ம வீட்டுக்கேடு வந்திருக்கா, நம்ம குடும்பத்துக்காக வந்திருக்கா, நான் கையில் மாட்டிக்கிச்சேன் மோதிரம், இருந்தாலும் அந்த மோதிரத்தை லேசாக விட்டு கொடுத்தேன், முதல் முதலாக அவளுக்கு தோல்வி வந்துவிடக்கூடாது என்பதற்காக அன்னைக்கு விட்டு கொடுத்தோம் தான்யா, அன்னைக்கு விட்டு கொடுத்தா. இன்னைக்கு பாருங்க, நீ சொல்லிட்ட நடுவரவர்களே, எங்க அப்பா ஒன்று சொன்னாரு, டே ஒரு தாரக மந்திரம் எங்க அப்பா எனக்கு சொன்னாரு, தம்பி உனக்கு சொல்றேன், நீ கடைபிடிச்சனா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கண்டான்னு. என்னப்பான்னு, உனக்கும் மனைக்கு சண்டை வரும், அவ உன்னடிப்பா உன்னை அவ அடிப்பா, சண்டை வரும், ஒரே வார்த்தை சொல்லு வெளியே போயிடுவா, அமைதியாயிடுவான். அப்பா என்ன பண்ணு, ஒரே வார்த்தை சொன்னார், அந்த விட்டு கொடுத்து போயிருக்கிற குடும்பம் நல்லா இருக்குது. அந்த ஒரு வார்த்தையை எல்டிவி தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கு சொல்கிறேன், கடைபிடிங்க, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், சண்டை வரும், ஒரே வார்த்தை சொல்லுவேன், அமைதியாக வீடு என்ன தெரியுமா, தயவு செய்து மன்னிச்சிருமான்னுவேன், அமைதியாக போயிடும். நடுவரவில் இந்த நிகழ்ச்சிக்காக வர்றதுக்கு பைக் எடுத்து வெளியே நிற்க வைக்கிறேன், என் பையன் வந்தான், அப்பா ஸ்டாப்னா, டே போகும்போதே ஸ்டாப்புங்கிறைய என்னடான்னு கேட்டேன். அப்பா எழுத்து வீட்டுக்காரன் ஒரு பொமோரியன் டாக் வாங்கிட்டான், வெள்ளையா புசு புசுன்னு இருக்கமே, நம்ம வீட்டிலே ஒன்று வாங்கினோம்மான்னான். புறப்புற நேரத்தில் கேட்குறானேன்னு வீட்டில் அடக்கமாக சொன்னேன், நான் தான் இருக்கேனே எதுக்குடான். சமயக்கட்டிலேருந்து என் மனைவி சொல்கிறான், நல்ல நாயாக கேட்குறான், வாங்கி கொடுங்க. நடுவர்களே என்னுடைய நிலைமை என்ன, ஒன்றும் இல்லை, எங்கள் அக்காங்க நான் படிக்க வேண்டும் என்பதற்காக தன் படிப்பை பாதியிலே நிற்க வைத்து விட்டு, நான் படிப்பதற்கு காரணமாக இருந்த அக்கா போன வாரம் வீட்டுக்கு வந்துருந்துச்சு, அக்கா வாக்கான்னு, தம்பியே எப்படா இருக்கணும், நல்லா இருக்கங்க அப்படின்னு, என்னடா தம்பி என் முகத்தை வாட்டத்தை பார்த்து இப்படி இழைச்சி போயிட்டேடா, என்னடான்னு கேட்டுச்சு. என்ன காண்ண, என்னடான்னு கேட்டாங்க. கேட்ட உடனே என்ன காண்ண, இல்லை பையனுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கறதுக்காக, இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கறதுக்காக ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபீஸை கட்டிட்டுருந்தான், ஃபைனல் செமஸ்டருக்காக கேட்குறான், 25,000 ரூபாய் ஃபீஸை கேட்குறான்டா கண்ணு, என்கிட்ட 10,000 ரூபாய் தான் இருக்குது, ஒரு 15,000 ரூபாய் இருந்தால் கொடுறா, நான் கட்டிடுறேன்னா. நடுவரவிலே நடுவர் சொன்னார், கொத்து சாவி யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்டார்ல, நடுவரவிலே நம்மகிட்டயா இருக்குது. உடனே நான் சொன்னேன், இந்தா உங்கள் அக்கா கண்ணா பாரு, ஏ அக்கா ரொம்ப நாள் பொறுத்து வந்திருக்கு, காப்பி தண்ணி அதனால் குடிடின்னு. உடனே சொன்னால் என்ன உங்கள் அக்காக்கு நம்புற, அக்கா 15,000 ரூபாய் கிட்ட போட்ட சத்தத்தில் நடுவுறவுல 10,000 குறைச்சிட்டேன், 5,000 ரூபாய் தான் கேட்குதுன்னு. உடனே சொல்கிறா, கொடுங்க கொடுங்க, அவள் கொடுங்கிறாளா கொடுக்க வேணாங்கிறாளா ஒன்றுமே புரியல, கொடுங்க அப்படின்னு. உடனே கொடுங்க கொடுங்க, பையன் 6 வயசு பையன் பெட்டில் படுத்து கட்டிலில் படுத்துருக்குறாங்க, நச்சுன்னு நடுவில் முதல் அடித்து எந்திரா, உங்கள் அப்பா இருக்கிறது எல்லாருக்கும் கொடுக்கட்டும், நம்ம 2 தட்டு எடுத்து தெருத்தருவா பிச்சு எடுக்கலாம். அந்த பையன் கண்ணை கசிக்கிட்டே சொல்றான் நடுவர்களே, அதுக்கு தான் இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொன்னேன், கேட்டியா, இப்படி பிஞ்சு மனதிலே நஞ்சை கலக்கிறாளே, அதனால தான் எண்ணெய் சிறகடித்து எண்ணற்ற கவி படைத்து வண்ண தமிழுக்கே வடிவழுக்கு குட்டி வைத்த கண்ணதாச கவியரசு சொன்னால், காட்டு மானை வேட்டையாட தயங்கவில்லையே, இந்த வீட்டு மானின் உள்ளம் ஏனோ விளங்கவில்லையே, கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே, நான் கொண்டு வந்த பெண்ணிடத்தில் பெண்மை இல்லையே, எங்கே நிம்மதினு சொல்றான்னா, நீங்களா விட்டு கொடுக்குறீங்க, காலகாலமா விட்டு கொடுக்கிறவன் ஆணாக இருக்கிறான். ஒன்றும் இல்லை, எங்கள் பையன் கேட்டான், அப்பா நம்ம எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு மேஜக்காரன் வந்தான்பா, மேஜக்காரன் வந்தான்பா அப்படின்னு சொன்னான். என்னடா என்ன பக்கத்து வீட்டு பையனா, அதையே சொல்கிறோம், அப்பா எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு மேஜக்காரன் வந்தாம்பா, மேஜிக் காட்டினாம்பா, 10 ரூபாய் கொடுப்பா, வாத்தியார் வாங்கினா சொன்னார், கிளாஸ் வாத்தியார். என்னடா என்ன, ஒன்றும் இல்லைப்பா, ஒரு டம்ளர் தண்ணிப்பா, ஒரு டம்ளர் தண்ணி அப்படி கவுத்தாம்பா, ஒரு கச்சு எடுத்துட்டாம்பான்னு. அப்பா சொன்னார், பல்லாரணும் ரெடி, என்னடா மேஜிக்கு, 10 ரூபாய் கேட்குற, ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு கச்சுப்பு எடுக்கிறான், அது ஒரு மேஜிக்னு 10 ரூபாய் கேட்குற. போன மாதம் உங்கள் அம்மா 2 சொட்டு கண்ணீரில் ஒரு பெரிய பட்டு புடவையே எடுத்தாலே அதை விட மேஜைக்கு வேறு ஏதாச்சும் உண்டான்னு கேட்குறான்னா, நடுவரவில் இது யார் விட்டு கொடுக்குறான். ஒன்று சொல்கிறேன், ஆண்கள் விட்டு கொடுக்கல விட்டு கொடுக்கலங்கிறீங்களே, எப்பவுமே பெண்களுக்கு எது மகிழ்ச்சி தெரியுமா, வாரத்திலே கடைசி நாளாக சனி ஞாயிறாக விடுமுறை நாட்களாக இருக்கிற போது, அம்மா இன்றைக்கி நீ சமைக்காதம்மா நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு, அவள் ஒரு நாளைக்கு மகிழ்ச்சி அடைகிறாள்னு அவளை ஹோட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு விதவிதமாக வாங்கி கொடுப்பான். வாங்கி கொடுக்குற போது இவன்
கையில் பணம் இருக்காது, மாச கடைசியாக இருக்கும், இருந்தாலும் பொண்ணு சொல்லுவா உனக்கு என்னம்மா வேணும்னு, நூடுல்ஸ் வேணும்னுவா, பையன் என்ன வேணும்னா இவனுக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும்னுவா, மனைவி கேட்டால் எனக்கு மசால் தோசை வேணும்னுவா, இப்படி பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து விட்டு தம் பையில் இருக்கக்கூடிய விலைப்பட்டியிலேயே பார்த்து இதுக்கு எவ்வளோ இதுக்கு எவ்வளோன்னு பார்த்துட்டு பொண்ணு கேட்பான், அப்பா நீ எதுவும் சாப்பிட்லையாப்பான்னு கேட்ட உடனே, அம்மா எனக்கு வயிறே சரியில்லைம்மா, வயிறே சரியில்லைம்மா, ஒரு தயிர் வடை போதும்னு சொல்லுவான்னா, இவன் ஆசைகளை கூட அடுத்தவர்களுக்காக குடும்பத்திலே விட்டு கொடுக்கிறான் என்று சொன்னால், அந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மையும் சூழ்நிலையை அனுசரித்து போகக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கிறதுனா ஆணுக்கு இருக்கிறது. ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவரவர்களே, கோலார் தங்க வயலுக்கு போயிருந்தோம், தங்க சுரங்கத்தில் நான் என்னவோ தங்கத்தை வெட்டி எடுக்கிறாங்கன்னு நினைச்சேன். கவியரசு கண்ணதாசன் பேச பாடினாரு, கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதலென்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா, இவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடான்னு வெட்டி எடுப்பான்னு நினைச்சேன். அங்கே பார்த்தாதான் பார்த்தா முடி மயிர் இடையை போல் பாறைகளின் இருக்கில் இருக்கிறத வெட்டி எடுக்கிறான். அந்த தொழிலாளர் தோழரோடு ஐயாவோட பட்டிமன்றம் போகும்போது இருந்தேன், அவங்கெல்லாம் பெண்கள்லாம் ஒரு வீட்டில் போய் தங்கிட்டாங்க, அந்த தொழிலாளர் தோழருடைய குடியிருப்பில் தங்கியிருந்தோம், தங்கியிருக்கிற போது அங்கே எழுதியிருந்தான் என்னன்னா, 1000 அடி 1800 அடிக்கு உள்ளே போயிட்டு பூமி கடியில் போயிட்டு மண்ணை எடுத்துகிட்டு வரான். அங்கே எழுதியிருந்தார்கள், உள்ளே சென்றால் வெள்ளே சென்றால் பிணம், வெளியே வந்தால் பணம்னு. சில குடும்பத்தில் கேட்டேன், இன்னையா உங்கள் வீட்டை தங்க சுரங்கத்திலே வேலை செய்கிறீங்க, தங்கமாக மோதிரமாக போட்டிருப்பீங்க, தங்கமாக செயின் போட்டிருப்பீங்க, ஒன்றுமே இல்லையேன்னு கேட்டால், அப்போ சொன்னால் இதெல்லாம் நாங்கள் செக் பண்ணி வெளியே அனுப்புவாங்க, ஒரு தூசு கூட எங்கள் மேலே இருக்காதையா. அவங்க சொன்னாங்க, இந்த பெண்ணு என்ன பெண்ணு பத்த தகப்பன் என்ன பண்ணுவான்னா, பெண்ணுக்கு நிச்சயம் நான் வச்சுட்டு இருப்போம், முடிஞ்சிட்டு இருக்கோம், பத்திரிக்கை அடிச்சுட்டு இருப்பான், கல்யாணத்துக்கு சீட்டு போவான், கடன் கேட்டிருப்பான், யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, எழுதி போட்டிருக்கான் அந்த தொழிலாளர் குடியிருப்பில், கால் அடிபட்டுருச்சுன்னா, கால் போயிடுச்சுன்னா 50,000 கொடுப்பானா, கை போயிடுச்சுன்னு வச்சுக்க அடிபட்டுச்சுன்னா 100,000 கொடுப்பானா. சில தந்தைமார்கள் என்ன பண்ணுவான், கல்யாணம் முடிச்சு இன்னைக்கு நிச்சயம் முடிச்சுட்டேன், தன்னுடைய பெண் இன்னொரு ஜோடி காலோடு போக வேண்டும், அவளுக்கு திருமண பந்தக்காலை நட வேண்டும் என்று தன் சொந்த காலை வேண்டுமென்றே அடிபட்டு 50,000 வாங்கி பெண்ணுடைய கல்யாணத்தை முடிக்கிறான் என்று சொன்னால், அன்றைக்குத்தான் பேராசிரியர் பெருந்தகை அப்துல் காதர் கவிதை எழுதினார், இதோ பாருங்கள் ஆண்கள் விட்டு கொடுப்பதை, பெண்ணுக்கு பந்தக்கால் நடுவதற்காக தன் சொந்த காலையே விட்டு கொடுக்கிற ஆண்கள் பார்த்திருக்கிறீர்களா, பெண்களுடைய தங்கையினுடைய கல்யாணத்துக்காக தங்கையை கல்யாணம் முடிப்பதற்காக தன் கையை இழந்து 100,000 வாங்கி தங்கையை கரை சேர்க்கிற ஆண்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள், விட்டு கொடுக்கிறான். ஒன்றை சொல்லி முடிக்கிற நடுவர்களே, ஜூன் மாதம் வரப்போது, மே முடிச்சுட்டா ஸ்கூலில் எப்போ சேர்க்கறதுன்னு இப்போவே அட்மிஷனுக்காக காத்துட்டு இருக்கிற காலத்தில், போன வருஷம் நடந்துச்சுன்னா ஜூன் மாதம் 6ஆம் தேதி ஸ்கூல் திறக்கிறான். ஸ்கூல் திறக்கிற போது ஒரு பையனை எடுத்துன்னு போய் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சேர்த்தான். சேர்த்த உடனே முதல் நாளே பக்கத்தில் இருக்கிற பையன் சாக்லேட் கொடுக்கணும்னு கடிச்சிட்டான். பக்கத்தில் இருக்கிற பையன் சாக்லேட் கொடுக்கணும், வாத்தியார் சொன்னால், டே நாயே முதல் நாளே கிளாஸில் வந்து பக்கத்தில் இருக்க கடிச்சிட்டேடா நாயேன்னார். ஓன்னு அழுதுன்னு வந்தான், அப்பா என்னடான்னு கேட்டார். அப்பா நாய் நாய்ங்கிறாருப்பா, நாயின்னா என்ன பண்ண, ஒன்றும் இல்லைடா, குடும்பத்துக்காக நான் தான் லோலோன்னு அடையிறேன்னே, நான் தாண்டா நாயின்னார். மறுநாள் கிளாஸ் போகிறான், பெஞ்சு மேலே குதித்து கத்தி சத்தம் போடுறான், சரியான பேயா வந்து மாட்டினடா பேயே அப்படின்னாரு. அப்பா வாஜார் பேய் பேய்ங்கிறாருப்பா, பேயின்னா ஒன்றும் இல்லை, நான் நாயாக உழைக்கிறேன், உங்கள் அம்மா பேயா கத்துறாளே அவ தாண்டா பேயின்னார். மறுநாள் 1-2-3 சொல்கிறாரு, சொல்லவே இல்லை, சரியான முண்டமாக வந்து என் கிளாஸில் மாட்டினடா முண்டன்னாரு. உடனே போனால் அப்பா வாதியார் முண்டம் முண்டங்கிறாருப்பா, முண்டம்னா என்னடா, பையன் ஸ்கூலுக்கு போனோன்னு முண்டம்னா ஒன்றும் இல்லடா கண்ணு, நம் தலையில்லாத்துக்கு பேரெல்லாம் முண்டம் தான், நம்ம வீட்டில் இருக்கிற கட்லு சேர் டேபிளுக்கெல்லாம் முண்டம் தாண்டா பேர். அப்போ கட்லு சேர் டேபிளெல்லாம் முண்டமாக பண்ணோம். ஆமாம், மறுநாள் ஸ்கூலுக்கு போனால் ரைம்ஸை சொல்லி சொல்கிறா, சொல்லலை, ஹோம் ஒர்க் எழுதலை, நச்சுன்னு தலையில் ஒரு கொட்டு வச்சு சரியான தண்டமாக வந்து என் கிளாஸில் மாட்டினேடா, உன்னை தண்டமே உன்னை கரை சேர்த்துல ஹெட்மாஸ்டர் சும்மா விட மாட்டார், தண்டமே என்னாரு. அப்பா வாதியார் தண்டம் தண்டங்கிறாருப்பா, தண்டம்னா நடுவர்களை இந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு எல்லா விதத்திலும் பார்த்தால்
விட்டு கொடுப்பவன் தன் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நடுவர்களை கேட்டேன், பக்கத்தில் இருக்கிற ஐயாவை கேட்டேன், என்னையா 2 ஆண்டுகளாக தலைவராக வந்துட்டீங்களே எப்படியான்னு. ஒன்றும் இல்லைங்க, குடும்பத்தில் என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கு மானம் சூடு சொர்ணம் ரோசம் எல்லாத்தையும் விட்டுட்டேன். வீட்டில் விட்டு கொடுத்ததை நாட்டுக்கு விட்டு கொடுக்கணும்னு நினச்சேன். 2 முறை தலைவராகிட்ட சார்ன்ட்டார். ஆக விட்டு கொடுத்தால் எல்லாவற்றையும் ஆண்களை விட பெண்களை விட ஆண்கள் தான் அதிகம் விட்டு கொடுக்கிறார்கள் என்று சொல்லி இந்த சித்திரை திருநாளிலாவது பெண்களே நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஏன்னா அப்துல் காதர் தான் அருமையாக எழுதினார், பட்டு கொடுத்தால் இன்பம் வருமா, நகை நட்டு கொடுத்தால் இன்பம் வருமா, பணம் காசு துட்டு கொடுத்தால் இன்பம் வருமா. பெண்களே கொஞ்சம் ஆண்களிடத்திலே விட்டு கொடுத்து பாருங்கள், வீட்டிலே சந்தோஷம் வரும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. ரொம்ப அழகாக பேசியிருக்கார். 4 பெண்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு வாத்தியாரை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணெல்லாம் கதையெல்லாம் சொன்னார். பரவாயில்ல, சில விஷயங்கள்லாம் ஊரில் சுற்றி கேட்டுன்னு வர்றாரு, நமக்கு அந்த மாதிரி ஆள்லாம் ஆப்பிட மாட்டேன்றோம். அதே நம்ம எதனோடு பழகுகிறோமோ அதனுடைய வாசனை நமக்கு வரும். நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுவோம். இதுதான் கீதையின் சாரம். ரொம்ப அழகாக பேசியிருக்கார். காரைக்குடியில் ஒரு சிவில் இன்ஜினியர் மாப்பிள்ளை மணமேடையில் உட்காந்துங்கிறார். அவர் சிவில் இன்ஜினியர், ஐயர் மந்திரலாம் சொல்லி தாலி எடுத்து கையில் கொடுத்து கட்டு மாப்பிள்ளை என்னார், எத்தனை சதுரடியில் கட்டுறதுன்னு கேட்டான். ஏன்னா அவன் கட்டட தொழில் அவனுக்கு, அது நம்ம பழகிறத வச்சு தான் எல்லாமே. அன்பு ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார். விட்டு கொடுக்குறாங்க இப்போல்லாம் ஆண்கள், அவர் சொல்கிற மாதிரி தான் இருக்கிறான். சோகத்தை கூட சுகமாக்கி கொள்ளுகிற பிள்ளைகளை நான் இன்றைக்கு பார்க்குறேன். ஒரு காலத்தில் துன்பம் வந்தால் துவண்டு விடுவார்கள், இப்போ துன்பத்தை இன்பமாக பார்க்குற பக்குவம் வளர்கிற காலத்திலே வந்திருக்குது. நந்தன ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போயிருந்தேன் 7 ஆண்டுகளுக்கு முந்தி. அதில் காதலில் தோல்வி அடைஞ்ச ஒரு பையனுடைய கவிதையை படிச்சுட்டு ஆச்சரியமாகி போச்சு எனக்கு. அவன் எழுதியிருந்தான், எவ்வளவு மனசு துணிச்சல் பாரு அவனுக்கு. நான் சைக்கிளில் வந்தேன், அவள் அன்பே என்றாள். நான் பைக்கில் வந்தேன், அவள் அத்தான் என்றாள். காரில் வந்தேன், நீதான் என் கணவன் என்றே சொன்னாள். அத்தனையும் வாடகை என்றேன், அண்ணா என்றாள். அவன் எவ்வளோ பக்குவம் ஆயிட்டான் பார், எவ்வளோ பக்குவம் ஆயிட்டான். நீங்கள் ஆண்களுக்கு நிறைய பக்குவம் வந்துடுது, விட்டு கொடுத்து கல்யாணம் ஆன மோதிரத்திலேயே விட்டு கொடுத்துருக்கிறார். அவர் அன்னையிலேருந்து பார்க்குறேன் கையில் மோதிரத்தை காணோம், இந்த பக்கம் பார்க்குறேன். இந்த திருமணமான ஒரு பெரிய மனுஷன் பேசிட்டார், இன்னும் திருமணத்துக்காக காத்திருக்கிற செல்வி, அவங்க தாமரைக்கோடி, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா ஒரு காலகட்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தாத்தா காலத்தில் அப்படி இருந்தது. ஏ, 4 ஆம்பளை பேசுகிற இடத்துல உனக்கு என்ன வேலைன்னு எங்கள் பாட்டியை விரட்டி உள்ளே போவோம் சொன்னார். அப்படி ஒரு தைரியமான ஆம்பளை இந்த மண்ணில் இருந்திருக்கான் இல்லை. ஆமாம், எங்கள் அப்பா சொன்னார் எங்கள் அம்மாவை பார்த்து, உன்னை யார் உள்ள போச்சு வந்து இங்கே, அப்போ தான் எனக்கு ஒரு தைரியமாக இருக்குன்னாரு. நான் என்ன சொன்னேன், எங்கள் அப்பா கூட இருந்தவன்ல, நான் என்ன சொல்கிறேன், ஏமா இனிமேல் கேட்குறாங்களே என்ன சொல்ல சொல்லு அப்படின்னே. இப்போ என் பையன் என்னன்றான், எதுவும் என்னை கேட்காத அவங்கள கேட்டு கேட்டுட்டு போகிறான். இன்றைக்கி இருக்கிற காலம் மலர்ச்சி பெண்களை நோக்கி இருக்குது. அது எதுக்காவது பயப்படுதா பார்த்தீங்களா, அந்த வயசெல்லாம் நான் பேசுறதுக்கே பயந்தேன். ரொம்ப வீராங்கனை இது. வாங்கம்மா, அன்பு ஏறி பாடி இருக்கிறாரு. சில பேர் கபடி கபடி கபடின்னு உள்ளே போய் மாட்டிக்குவான். அவர்கள் சொன்னாங்க, கல்யாண தன்னைக்கு மோதிரத்தை ஒரு பானையில் போட்டாங்களாம், இவர் மோதிரத்தை விட்டு கொடுத்தாராம். இவர் விட்டு கொடுத்தது 2 கிராம் மோதிரம். அந்த அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது எவ்வளோ தெரியுமா, 50 பவுன் நக. அதை சொல்லவே இல்லைம்மா. அவர் அன்றைக்கி பீச் பக்கமாக போகிற 2 பையன், ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பேசிங்கிது. பொண்ணு சோகமாக உட்காந்துக்குது, என்னடி வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன் ரொம்ப சோகமாக உட்காந்துங்கிறேன், என்ன விஷயம், இல்லைடா ரமேஷ், அது பொண்ணு, இல்லைடா ரமேஷ், நம்ம காதல் எங்கள் கல்யாணத்தில் முடிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குதுடா. இது எதுக்கு காதலிக்கிற, இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படி இருக்கியா?